ஆமாப்பா, நீ நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், அவேர்னஸ் வீடியோ. அந்த வீடியோவுக்கு கமெண்ட்ஸ் சில தர ஆஃப் ஆகிட்டே இருக்குது, அது ஏன்பா? அது யூடியூபோட சேஃப்டி சைல்ட் சேஃப்டி கைட்லைன்ஸ், அதை நம்மளால மாற்ற முடியாது. பெசாம அதையே நீ யூடியூப்ல ஒரு வீடியோவா போடுப்பா. நம்ம யூடியூப் வியூவர்ஸ்க்கு கைட்லைன்ஸ் எல்லாம் என்னன்னு தெரியல, அதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுப்போம். ஸோ யூடியூப்ல யாருக்குமே என்னென்ன கைட்லைன்ஸ் தெரியாது. கமெண்ட்ஸ் அடிக்கடி ஏன்பா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது, இல்லை நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்களான்ட்டு என்னையவே நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க. ஸோ ஏன் கமெண்ட்ஸ் டேர்ன் ஆஃப் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக, அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதை மட்டும் இல்லை, நிறைய யூடியூப் கைட்லைன்ஸ் அண்ட் சைல்ட் சேஃப்டி விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறந்துடக்கூடாது. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நினைச்சிட்டு சைல்ட் சேஃப்டி சைல்ட் சேஃப்டி இல்லாத விஷயங்களும் இருக்குது. ஸோ எல்லாத்த பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது ஒன்று, எதுக்குன்னு முடிவு பண்ணிக்கணும். டெக்னா டெக், இன்ஃபோனா இன்ஃபோ, ரிஷிபீடியா மாறினா ரிஷிபீடியா, மதன்கோரி மாறினா மதன்கோரி, சைபர் தமிழா வரணும் சைபர் தமிழா, இல்லை லாகின் சேனல் மாறணும் லாகின் சேனல். இந்த மாதிரி தான் நம்ம ஒரு சேனலை க்ரியேட் பண்ணணும். ஸோ நம்ம அதை பேஸ்டாக பண்ணோம்னா நம்மளுக்கு மில்லியன் வரதோ மில்லியன் வராமல் இருக்கிறதோ அது நம்மளோட விருப்பம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது சப்ஸ்கிரைபருக்கு பிடிச்ச விஷயம். ஸோ நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டு யூடியூப்பில் க்ரோ பண்ணுறோமோ அவ்வளோ எஃபர்ட் நம்மளுக்கு கிடைக்கும், அதாவது ரூபீஸாக கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்ருக்கீங்க. ஸோ யூடியூப்லேருந்து கிடைக்கிற காஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு வியூக்கு எவ்வளோ நான் சொல்லக்கூடாது, சொன்ன சீட்டு கிழிஞ்சிரும். ஸோ நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைபர் தமிழா சுயல் வளர்க்குற மாதிரி நம்ம டக்குன்னு வச்சாலும் சேனல் பெருசாகிடும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. அவங்க சேனலும் டக்குன்னெலாம் பெருசாகல, எல்லாருமே ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க. நானும் கூட சில வீடியோஸ் எல்லாம் தூங்காமல், அதாவது நீங்கள் பார்த்த அந்த நியூ இயர் அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் அன்பாக்சிங் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்து வச்சிட்டேன். கிட்டத்தட்ட 15 டேஸ்க்கு முன்னாடி எடுத்து வச்சிட்டேன். எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு அப்போ ஃபோன் கிடைக்கல. ஸோ அதனால் எடிட் பண்ணாமல் நான் போடாமல் இருந்தேன். அதனால தான் அந்த வீடியோ கூட அன்றைக்கி சாயந்தரமே கஷ்டப்பட்டு போட்டேன். இத்தனைக்கும் நெட்டு குறைபாடு, ஜியோ கேவலத்துக்கு கேவலத்தில் இருக்கிறனால ஒரு கிரியேட்டரோட வழி இன்னொரு கிரியேட்டர் தான் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு சேனல் வச்சுருந்தீங்கன்னா அதில் எடிட்டிங் எவ்வளோ கஷ்டம், நம்ம ஆடியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா புரியணும், பிடிக்கிற மாதிரி வைக்கணும், பிடிக்கிற மாதிரியும் வைக்கணும், எல்லாமே பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் உங்கள் சேனலை விரும்பி பார்ப்பாங்க, வியூஸும் நிறையா வரும், மணியும் நிறைய க்ரியேட் ஆகும். நம்ம ரொம்ப பின்னாடி போக வேண்டாம், ரொம்ப முன்னாடி வர வேண்டாம். ஸோ நம்ம யூடியூபோட ஃபஸ்ட்டு கைட்லைன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது நான் சொன்ன மாதிரி என்னென்ன டாபிக் அதில் க்ரியேட் பண்ணணும். செகண்ட் கைட்லைன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் போடுறது சைல்டுக்கா சைல்டு இல்லாததா, அதாவது நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது எஸ் இட் இஸ் மேட் ஃபார் கிட்ஸ், நோ இட் இஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு இருக்கும். எஸ் இட் இஸ் மேட் ஃபார் கிட்ஸ்னால் அதுக்கு கமெண்ட்ஸ் கிடையாது, லைக்ஸ் கிடையாது, ஷேர்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. உங்களுக்கு குழந்தைங்க பார்க்குற மாதிரி வீடியோஸ் இருக்குது, அதாவது under 13 இல்லை +18 அப்படி. ஸோ under 13 அதாவது +18 அப்படி பார்க்குற மாதிரி வீடியோஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கண்டென்ட்டாக போடணும். நம்ம தேவையில்லாத இரலவெலன் கண்டென்ட் போட்டிருந்தோம்னா நம்ம சேனல் டேர்ம் டவுட் ஆயிரும். டேர்ம் டவுட் ஆகிறதுனால என்னப்பா தம்பி பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மணி வராது, வியூஸ் போகும் பட் மணியே வராது. அதை யூடியூபே வச்சுக்கோம். இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் போடுறாங்க. அண்ட் இதில் எஸ் இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ் கொடுத்தா இதுதான் நல்லது, நோ இட் இஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் கொடுத்தீங்கன்னா, அதாவது இது +18 ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு விஷயத்தை யூடியூப் கொண்டு வந்தாங்க. ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோப்பா சைல்டு சேஃப்டியான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு யூடியூப் என்ன திரும்ப பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க, ஒரு பையன் ஒரு குக்கிங் வீடியோஸே பார்த்துட்டு இருந்தானா, அந்த பையனுக்கு குக்கிங் வீடியோஸாக லைனாக வரட்டும்ட்டு. பட் ஆனால் அது யூடியூப், அதாவது கூகுள் நிறுவனமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரைவசியை எடுக்கிற மாதிரி இருக்கும், ஸோ இதை நீங்கள் தடை பண்ணிடுவேன்ட்டு. அதனால் இதையும் தடை பண்ணிட்டாங்க. நிறைய ஃபைன், அதாவது கிட்டத்தட்ட 1000 மில்லியன் கிட்ட டாலர் கட்டினாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. பட் எக்ஸாக்டாக பில்லியன் கட்டலை, அதை விட ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் கட்டியிருக்காங்க. ஸோ யூடியூப்பில் நம்ம பண்ணுற சின்ன சின்ன தப்புங்கள் தான் யூடியூப் டெவலப் ஆகிறதுக்கு மேக் பண்ணுறது. யூடியூப்பில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, யூடியூப் என்ன தான் பார்த்தீங்கன்னா ஒரு கனடாவில் இல்லை யூஎஸில்
இருக்கிற ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தாலும் எங்கெங்கெல்லாம் வில்லேஜ் இருக்கோ அதோட டெவலப்மெண்ட்டெல்லாம் வெளியில் எடுத்து சொல்கிறது தான் யூடியூப்க்கு ரொம்ப 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 பிடிக்கும். வேணா நீங்கள் மதன் கோவை சேனலில் போய் பார்த்தீங்கன்னா துபாய் போன வீடியோஸ் எல்லாம் ரொம்ப கம்மியான வியூஸ் தான் போயிருக்கும். அதாவது 40 லட்சம் இங்கே இருக்கும், 4 லட்சம் இங்கே இருக்குண்டு. பட் அதாவது வில்லேஜ் குக்கிங் சேனலுக்கு போயிருந்து பார்த்துருந்தீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு தெரியும் 7 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான சேனல். அவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய குக்கிங் வீடியோஸ் பல்க் பல்காக சமைச்சு போடுறாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க போடுற வீடியோஸ் எல்லாமே நல்லாயிருக்கு, வில்லேஜில் இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க சேனல் ஹையாக வளர்ந்துருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்களோட எஃபர்ட் பாதி, யூடியூபோட பிடிச்ச விஷயம் பாதி, இது ரெண்டுமே பாதி பாதி, அதாவது 50-50 இருக்குதுனால தான் நம்மளுக்கு 50-50 பிஸ்கெட்டே தயாரிக்குது. இப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கடுப்பு தானே? அப்படி கிடையாது, 50-50 போட்டனால தான் அவங்களுக்கு 7 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அது ஒரு 2 வருஷத்தில் 500+ வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனாலையும் சொல்லலாம் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் க்ரோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அதுக்கு முக்கியம் குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி, என்ன சொல்ல வரீங்க, என்ன புரிய வைக்கணும் எல்லாமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங், ஸ்டார்டிங். ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்குது பட் ஃபினிஷிங் தான் சரியில்லைன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் நல்லா எண்ட் பண்ணணும்.